அது பயன் இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ தெரியுது நீட்டுங்கிறது ஆபத்தானது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எளிய பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது என்பது கனவாயிரும் அப்படிங்கிறது இப்போ தெரியுதுல்ல. கொண்டு வரும்போது என்ன பண்ணீங்க? கொண்டு வந்தது யார் சொல்லுங்க? கூட இருந்தது யார் சொல்லுங்க? அப்போ என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒரு திட்டம் வரும்போது இது இந்த திட்டத்தின் நன்மை என்ன தீமை என்னன்னு ஆய்வு செய்யாமல் விவாதிக்காமல் எப்படி நீங்கள் கையெழுத்திட்டுருவீங்க? அப்படி தான் மீத்தேனியத்தின்னு சொல்கிறீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் இப்போ எதிர்க்கணும்னு போராடுறீங்க. அணுவில் இந்த ஊருக்கு அதிமுக அதிமுக தெரியாமல் வந்துருச்சா? அனல் மின்சாரம் வந்துருச்சா? வாரிங்களா போய் பார்ப்போமா? என் போமா இங்கே அந்த உலர் சாம்பலை கொட்டி வாழ முடியுமா? மனிதன் வாழ்கிற இடமா இருக்குது அது? வேற உற்பத்தி இல்லை, மின் உற்பத்திக்கு மாற்று வழியே கிடையாதா சொல்லுங்கள். நான் கேட்குறேன் சொல்லுங்கள். நிலக்கரியில் தான் தயாரிப்பீங்க, அணு உலையில் தான் தயாரிப்பீங்க, அனலில் தான் தயாரிப்பீங்க, ஏன் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலையெல்லாம் பாதுகாப்பான சூழலுக்கு எந்த தீமையும் வராமல் தயாரிச்சுக்க முடியும்ல? அது தீராத வளம், தீர்ந்து போகிற வளம் நிலக்கரி. அப்போ நச்சு திட்டங்களை கட்டிக்கிட்டு அழுகிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? அது மாதிரி நீங்க வந்து எல்லாம் தெரியாம கையெழுத்து போட்டேங்கிறது அது மாதிரி தான் நீட்டு. இப்ப கையெழுத்து வாங்குறீங்க, ஜனவரியில தேர்தல் அறிவிக்க போறீங்கல்ல, யார்கிட்ட கொடுப்பீங்க இந்த கையெழுத்து வாங்கி? யார்கிட்ட? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாட்டை ஆள போறது யாருன்னு முடிவு கிடப்போகுது. இப்போ இவ்வளோ காலம் விட்டுட்டு 2.5 வருஷம் கழிச்சு தேர்தல் 2 மாசத்துல வரும்போது இப்போ ஓடி ஓடி கையெழுத்து வாங்கினா எப்படி? இதுதான் நாடகங்க. தேர்தல் வரும்போது மட்டும் எங்கள் மேலே பாசம் வரும், அன்பு வரும், அக்கறை வரும். பாசமா இது தேர்தலுக்காக போடுற வேஷமா மோசமா என்னது? எப்படி கொடுமை இதெல்லாம். திமுக இருக்கிற அமைச்சர்கள் தான் ஊழல்வாதிகள், அதிமுக இருந்த அமைச்சர்கள்லாம் நேர்மையாளர்கள், அப்படிலாம் நம்ம இல்லை. இந்த பிஜேபியில் பிஜேபிக்கு இதை பற்றி பேச என்ன இருக்கு? அஜித் பவரை தூக்கி கொண்டு நீங்கள் 7000 கோடி ஊழல் கரப்ஷன் வழக்கணுந்தும் டக்குன்னு தூக்கி கொண்டு கட்சியில் சேர்த்து அவரை கொண்டு துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க மகாராஷ்டிராவில், ஆக்குனீங்களா இல்லையா? அப்போ பேசுறதுக்கு என்ன யோக்கியது இருக்குது? இது வரைக்கும் இல்லாமல் தேர்தல் வரும்போது மட்டும் இந்த வருமான வரி சோதனையை, இந்த அமலாக்கத்துறை சோதனையை செய்வது என்பது அது எப்படி பார்க்கறது? வேற என்ன நினைக்க முடியும்? இந்த பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஆண்டாலும் எதிர்கட்சிகள் வீட்டில் ஆளலைன்னா ஆளுங்கட்சி வீட்டில். அப்போ சோதிக்கிறது என்பது அரசியல் பழி வாங்கல் தானே, அதிகார திமிர் தானே, நேர்மை எங்கே இருக்கு? இப்போ ஐயா இந்த ஜெகத் ரட்சகன் வீட்டில் சோதிச்சிங்கல்ல, திடீர்னு காலையில் பணக்காரர் ஆகிட்டாரா, நேத்தானாரா, முந்தானால் ஆனாரா? நீண்ட காலமாக இதே செல்வாக்கு கூட தான் இருக்காரு. அப்போலாம் வராமல் தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கும்போது சோதிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? ஏற்கனவே சோதனை நடத்தியிலேயே கூட பல தர பேசிட்டேன். மக்களாட்சி வெளிப்படையான நிர்வாகமா இருக்கணும். மக்கள் காசுல சம்பளம் வாங்குற அதிகாரிகள் போய் சோதிக்கும் போது இந்தந்த ஆவணங்களை எடுத்தோம், இவ்வளவு பணமா எடுத்தோம், இவ்வளவு நகை எடுத்தோம் அப்படின்னு வச்சு இந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும், ஊடகத்துக்கு மூலமா மக்களுக்கு தெரிவிக்கணும். சொல்றதே இல்லையே. எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு ஆவணங்கள், எவ்வளவு சொத்துக்கான ஆவணங்கள், அது எதுவுமே தெரியாது. அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? நேரு செய்தியாளர் சந்திக்கும் போது மழை பெய்ஞ்சு ஒரு ஹவர்ல தண்ணியெல்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்க, ஆனால் வடசனில இன்னும் தண்ணி நிற்குது. 1 ஹவர்ல எடுத்துகிற தண்ணி 1 நாள் ஆகி தண்ணி வத்தாம இருக்கு. என்ன மாநகராட்சி மழைநீர் சேகரிப்பு நாள் வாங்கி சரிவர வேலை முடியலையா, என்ன காரணம்? மழைநீர் கழிவு நீர் வெளியேறதுக்கு 60 ஆண்டுகளாக இவங்க மாறி மாறி ஆண்டுருக்காங்க. அதுக்கான வேலையுமே இவங்க செய்யலை. 1000 கோடி ஒதுக்குறாங்க. அவங்க வாய்க்குள்ளே போயிருந்தாலும் காவாய் வர்றதில்லை. இவ்வளோதான் இதுதான் வேலை. ஒரு 5 ஆண்டு என்கிட்ட கொடுங்க. இது தலைநகரா அது சொல்லுங்கள், தலைநகரா? ஹைதராபாத் போவோமா, வைசாக்கு போவோமா, போய் பார்ப்போமா அப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 60 ஆண்டுகள் சரி, இவர் தான் மாநகர தந்தையாக இருந்தார், அப்போ மட்டும் என்ன பண்ணாங்க?
அவசர அவசரமாக நாங்கள்லாம் திட்டுறோம் கத்துறோங்கிறதுக்காக படப்படங்கள்னு தோணுனாங்க. அப்புறம் மூடிட்டு போயிட்டாங்க. அந்த காவா இருக்கா? எல்லாமே மண்ணை மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன்ட்டெல்லாம் இங்கே அதிகாரம் இருக்கணும். எப்படியாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறவன்ட்ட வெற்று அறிவிப்பு 1000 தாரேன், 500 தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன். சரி, மிக்சி கொடுக்குறீங்க, எதை அரைப்போம்? மசாலா, மசாலா பொருள் எங்கே வாங்குவோம்? கடையில். கடைக்கு அந்த பொருள் எப்படி வரும்? சரி, மாவரைக்கிற எந்திரம் கொடுத்துட்டீங்க, கிரைண்டரு, அதில் மாவரைக்கணும். அரிசி, உளுந்து, பருப்பு இதுதான் அரைப்போம். அது எங்கேருந்து வரும்? ஏதாவது கேளுங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஊடகத்தில் இருக்கிறீங்கல்ல, ஆவின் பால் விற்கிறீங்கல்ல, மாடு வளர்க்குறீங்களா? மாடு இருக்கா உங்ககிட்ட? பால் எங்கேருந்து வருது? குழாயிலையா? எங்கேருந்து வருது? இது சிரிக்கிறீங்க. ஏன்னா மாடே வளர்க்காமல் பால் எங்கே வருது? எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மால் வேட்டேன், அப்பா பால் குடிக்கலாம். குடிக்கலாம், மாடங்க இருக்கு. எத்தனை லட்சம் கோடி நீங்கள் இப்போ எத்தனை லட்சம் லிட்டரு பால் விற்கிறீங்க, எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு நக்கலாக இருக்குது ஆடு மாடு வளர்ப்போம் அப்படின்னா. ஐயா ஐயா ஐயா, இதெல்லாம் எங்கள் ஐயா காமராஜர் கொண்டாந்து மாதாவரத்தில் பால் பண்ண தொடங்கினார்ல, தொடங்கினார்ல, எல்லாம் வேலைக்கு பண்ணீங்களா? அது கவர்மெண்ட் வேலையா இல்லையா? நீங்கள் சொல்லு, சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு அதை எதுக்கு? மாடு வளர்த்ததை நீங்கள் அசிங்கம்ல உங்களுக்கு கேவலம். ஆனால் ஆவின் பால் விற்றா வருமானம், அது வெகுமானம், அந்த காசு இனிக்கும். இந்த மாதிரி மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்கிற வேலை எங்கள் இதெல்லாம். பைத்தியக்காரன் நாட்டை கொடுத்தா கூட மலையை வெட்டி விற்பானாங்க, மணல் அள்ளி விற்பானா என்ன சொல்லுங்க? இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ 5 மாநில தேர்தல்கள், எல்லா தேர்தலையும் இந்தியா மூலமா அந்த இலவச திட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஐயா சொன்னார் தெரியுமில்ல, இந்த திராவிட மாடலை இந்தியா பின்பற்றணும்ட்டு. சிரிக்காதீங்க. ஐயா சொன்னதை பின்பற்றாங்க. அவர் மோடி இலவசத்தை எதிர்ப்பார். நம்ம கடுமையாக பேசுகிறதுனால அவர் பேசினார். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஐயா அமித்ஷா வந்து இவங்க மாதம் 1000னாங்களே, அவங்க ஒரு ஆண்டுக்கு 12000, அதாங்க மாதம் 1000. மாதம் 1000. இந்த அம்மா வந்து தெலுங்கானாவில் வந்து 2500 குடும்ப தலைவிகளுக்கு 150 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு இந்தியா. இதில் நாங்கள் 12000 கேட்டோமா, 1000 கேட்டோமா? ஓட்டுக்கு மறைமுகமாக கொடுக்குற காசு தான். அதை போய் என்ன என்ன பண்ண சொல்லுங்க. அது அது பாரதிய ஜனதாக்கு மட்டும் இல்லை, எனக்கு இல்லை இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் கொடிக்கும் பத்துக்கு அப்படி அனுமதியெல்லாம் கொடுக்குறாங்களா? இப்போ இன்றைக்கி உங்களுடைய இதுலையும் அந்த தடை நீடிக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த கொடிக்கம்பம்ன்றத இந்த நாட்டுக்கே தேவையா இல்லை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாரும் எடுத்துகிறோம் நாங்கள் எடுத்துகிறோன்றீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கொடிங்கிறது இப்போ எப்படின்னா, ஒரு கொடி பறக்கும்போது இந்த கட்சி பார்வை போகும்போது மக்களுக்கு அந்த கட்சி இருக்குது, வளருது அப்படிங்கிறது காட்டுறது தான். அதில் ஒன்றும் இல்லை. இப்போ வரும்போது கூட கொடி கட்டியிருக்காங்கன்னா ஒரு நாம்தமிழர்னு ஒரு கட்சி இருக்குங்கட்டும். என்னை கேட்டால் அது அனுமதித்தா எல்லாரையும் அனுமதிக்கணும், ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் உதாரணமாக இப்படி பாருங்களேன், எங்கள் பாட்டை மருது பாண்டி இருக்குது, நாங்கள் வணக்கம் செலுத்த போகிறோம். எல்லா கட்சி பதாகையும் இருக்குது, சோறுவட்டி இருக்குது, கொடி இருக்குது, எண்ணெயை மட்டும் வைக்க விடலை, ஒட்ட விடலை. அப்படின்னா என்ன என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அது ஒரு கொடுமை தான். ஒன்று எல்லா கொடியும் எடுத்துருங்க, இடையூறாக இருக்குன்னா எல்லா கொடியும் எடுத்துருங்க, வச்சா எல்லாருக்கும் கொடுங்க, அதுதான் ஜனநாயகம். அவங்களுக்கு உண்ட உரிமை இருக்கிற மாதிரி எனக்கும் என் கொடி உண்ட உரிமை இருக்குல்ல, அப்போ கொடுங்கன்னு கேட்குறோம், அவ்வளோதான். சென்னையில் வழக்குகள் நிறைய காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்குது. இந்நிலையில் நேற்றைய முன்தினம் ஒரு பாஜக சேர்ந்த நடிகை பஸ்ஸுலேருந்து இறக்குனாங்க ஃபேஸ்புக்கில், அவங்கள வேக வேகமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய வழக்குகள் பாமர மக்கள் கொடுக்குறாங்க, அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இல்லைதா, அது நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன். மக்களுடைய வழக்கு நீதிமன்றங்களில் எவ்வளவு இருக்குது, ஆனால் அரசியல் வழக்கு இந்த சின்னத்தை யார் கொடுக்கணும்னு காலையில் போனால் மாலையில் தீர்ப்பு இருக்குது. இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதான்னு காலையில் போனால் மாலையில் தீர்ப்பு வந்துடுது, செல்லும் செல்லாது. அப்போ இது எங்கே இருக்குது நீதி, எங்கே இருக்குது நியாயம்? தேவைன்னா பண்ணுவாங்க, பேசுனதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எண்ணெயை வந்து சேலத்தில் வந்து கேவலமாக சித்தரித்து மீம்ஸ், அதாவது கேலி சித்திரம் போடுறாங்க.
திமுகக்காரங்க ஐடி விங் அவங்களுடைய ஐடி விங் போடுது. அதுக்கு எதிராக எங்கள் தம்பி ஒருத்தன் குமரேசன் போட்டுறான், ஒரு உதை போட்டுறான். ஒரு செய்தி நீங்கள் போட்டு பத்து இது போட்டதுக்கு அவன் பொறுக்க முடியாமல் ஒன்று போட்டுறான், உடனே அவனை கைது பண்ணி உள்ளே போடுவீங்க. அப்போ என்னை எதிர்த்து போட்டதுக்கு கைது பண்ணியிருந்தால் அது நடவடிக்கை, அப்போ சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது, சட்டம் இருக்குது எங்கே ஒழுங்கு இருக்குது, இதெல்லாம் எல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்பதா. அந்த மாதிரி தான் இந்த தங்கச்சி இதை நான் பார்க்குறேன். அவங்க செஞ்சது முறை சரி, அந்த நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சொல்லி இந்த நோக்கம் சரிதான், தொங்கக்கூடாது, படிக்கட்டில் பயணம் செய்கிறது, ஒரு பேராபத்தை உண்டு பண்ணுது, தடுமாறி விழுந்துட்டிங்கன்னா கஷ்டம் அப்படின்னு அதை அன்பாக சொல்லியிருக்கலாம். நான் கூட அவங்க காவலர்னு நினச்சேன் காணொலி பார்க்கும்போது, அப்புறமா தான் தெரியுது அது கொஞ்சம் கூடுதலாக நடந்துட்டாங்க. அப்புறம் அது அப்போ என்ன பண்ணுறது, அப்போ திடீர்னு நடவடிக்கை எடுக்கணும்ல, அரசு பேருந்து பணி செய்ய விடாமல் தடுத்துட்டாங்கன்னு. மக்களவை தேர்தலில் நான் நிக்கல, பாராளுமன்றத்தில் அது என்னுடைய கனவு இல்லை. அது என்னிலும் தகுதியான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களை நிறுத்துறேன். சார், தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து இலங்கை கடற்படையால் வந்து தாக்குதல், அப்புறம் அவங்க வலைகளை அறுக்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ரெண்டு நாள் முன்னாடி கூட அவங்க சம்பவம் நடந்தது. நீங்கள் கேட்குறதுலே இருக்கு பாருங்க, தமிழக மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள், அதனால அது இந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடக்குது. இந்த மாதிரி இது இந்திய மீனவர்கள்னு எங்கே எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா பற்றியில்? ஆனால் நான் தமிழ்நாடு தமிழர்னு பேசுனா ஃபாசிசம், செப்பரேட்டிசம், டெரரிசம், பிரிவினைவாதம். நீ மட்டும் ஒரு நாளாவது இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், படகுகள் பறிக்கப்படுது, வலை அரித்து வீசப்படுது, சிறைப்படுத்தப்படுகிறார்கள், யாராவது செய்தி பதிவு பண்ணி பார்த்துருக்காங்க, நாடு ஏடும் பதிவு பண்ணியிருக்கா? தமிழ்நாட்டு மீனவன் தான், தமிழக மீனவன் தான், தமிழ் மீனவன் தான். ஆமாம், நான் தமிழ் மீனவன். அவரா அப்புறம் என்ன தேசப்பற்று வரணும், எங்கிட்டு புற்று வரும், எங்கிட்டு பற்று வரும், எங்கிட்டு பற்று வரும்? இவ்வளோ பெரிய வலிமைமிக்க கடற்படை கொண்டு ரோந்து பணி பாதுகாப்பு பண்ணி யார்கிட்டருந்து யாரை பாதுகாக்க நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த கப்பற்படையை? யார்கிட்ட சொந்த நாட்டு மக்களை பாதுகாத்துருக்கியா? அவன் கைதி ரொம்ப தடுத்துக்க போட அப்படின்னு சொல்லியிருக்கியா? அங்கே நிறுத்தி இதோட நம்ம எல்லை இதோட மீன் பிடிச்சி திரும்பினாலும் பாதுகாத்துருக்கியா? கேரளாவிலேருந்து மீன் அவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா தம்பி? போகிறானா இல்லையா? ஏன் அவன் கைது பண்ணப்படலை? ஏன் அவன் தாக்கப்படலை? ஏன் சிறைப்படுத்தப்படலை? அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறதுக்காக பிரச்சனை இல்லை, தமிழனுங்கிறதானே பிரச்சனை. அப்புறம் சாகிறத நான்ங்கிறனால, சித்திரவதைப்படுறது அவதிப்படுறது நான்ங்கிறனால அந்த நாடு சகித்துக்கிறது. ஒரு நாள் நான் எத்தனை முறை சொல்லிட்டேன், நான் அந்த அதிகாரத்திலிருந்து உட்கார்ந்தவனே என் மீனவனை தொற்ற சொல்ல பார்ப்போம். இப்போ கேரளா மீனவனை தொட உனக்கு பயம் இருக்குல்ல, நான் வந்தவனை தொட சொல்லுங்கள் பார்ப்போம். வெளிப்படையாக தானே சொல்கிறேன், சிங்களனுக்கு தான் சொல்கிறேன், தொடரா ஒரு தடவை நான் வந்து உட்கார்ந்தவனை பார்ப்போம். அவனுக்கு தெரியும் ஆள் யார் இருக்கிறான்னு தெரியும். அவன் அடிபடுறவன் என் ரத்தம் எனக்கு வலிக்கும், தூங்க மாட்டேன், தொலைச்சி தான் படுப்பேன் நான், தொட சொல்லு பார்ப்போம். எங்கள் அண்ணன் அங்கே நின்று போராடிக்கிட்டு இருக்கிறவரை எங்கள் மீனவனை இப்படித்தான் படக்கு படக்குன்னு தூக்கி கைது பண்ணிட்டுருந்தீங்களா? சொல்லுங்க தம்பி, தூக்குனீங்களா, தொட்டியலா, சுட்டியலா? அப்படி எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பும் இல்லை, படையும் இல்லை, கேட்க நாதி இல்லை. இருக்கிற அரசு எங்களை ஏமாத்துது. மீனவர் பாதுகாப்புக்குன்னு ஒரு மாநாடு போடும், காலையில் கைது பண்ணிட்டு போவான். பாராளுமன்ற தேர்தலில் ஒரே நிலைப்பாடு தான், போட்டிடுறோம், 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 தனிச்சு போட்டிடுறோம்.